நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் வேளாண் பொருட்களை ஒருங்கிணைந்த முறையில் பதப்படுத்தி உலகளவில் சந்தைப்படுத்த வேண்டியது அவசியம் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள அம்சங்களை வேளாண் துறையில் நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக காணொலி வாயிலாக நடைபெற்ற கருத்தரங்கில் பிரதமர் இன்று உரையாற்றினார். விவசாயிகளுக்கு பல்வேறு வகைகளில் சந்தை வாய்ப்புகளை உருவாக்கித் தர வேண்டியது அவசியம் உள்ளது என்று அவர் கூறினார். வரும் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் வேளாண் துறைக்கான நிதி ஒதுக்கீடு கணிசமாக அதிகரிக்கப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். வேளாண் துறையை மேம்படுத்தவும் விவசாயிகளின் நலனுக்காகவும் மத்திய அரசு எடுத்து வரும் பல்வேறு நடவடிக்கைகளையும் பிரதமர் எடுத்துரைத்தார். அறுவடைக்கு பின்னர் உணவு தானியங்களை பாதுகாப்பது, மதிப்பு கூட்டுதல் போன்றவற்றில் புரட்சிகரமான மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என்று அவர் கூறினார். வேளாண்மை மற்றும் வேளாண் சார்ந்த தொழில்களான கால்நடைகள் வளர்த்தல், பால் உற்பத்தி, மீன் வளம் ஆகியவற்றுக்கு 16.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வழங்க மத்திய அரசு நிதி ஒதுக்கியுள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். நுண்ணீர் பாசன கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான நிதி ஒதுக்கீடு 2 மடங்காக அதிகரிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். உற்பத்தி சார்ந்த ஊக்கத்திட்டத்தை அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது என்று கூறிய அவர், இது வேளாண் சார்ந்த தொழில்களுக்கு பெரிதும் ஊக்கம் அளிக்கும் என்று குறிப்பிட்டார். வேளாண் துறை ஆய்வுகளில் தனியார் துறையினரும் அதிகளவில் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். சிறு விவசாயிகள் தொழில்நுட்பங்கள் மூலம் அதிகளவில் பயனடைவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் அவர்களின் வருவாயை அதிகரிக்க வேண்டியது அவசியம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். युवाओं को जोड़ना होगा। कोरोना के समय में हमने देखा है कि कैसे अनेकों स्टार्टअप्स ने फलों और सब्जियों को लोगों के घर तक पहुंचाया है और ये खुशी की बात है कि ज्यादातर स्टार्टअप्स देश के नौजवानों द्वारा ही शुरू किए गए हैं। हमें इन्हें लगातार प्रोत्साहित करते होने का, ये आप सभी साथियों की சக்கிரிய பாகிதாரிக்கு மினா சம்பவம் நகி ஹை. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.